வணக்கம். இப்போ நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல கேட்குற கேள்வி என்னன்னா, சித்தர்கள் தொடர்பு கிடைக்குமா எல்லாருக்கும்? சித்தர்கள் வழிபாடு நான் வழிபடணும்னு நினைக்கிறேன், அது எப்படி எனக்கு வழிபாடு பண்றது? ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு 18 சித்தர்கள், ஒவ்வொரு சித்தர்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்குது. அவங்க கூட வந்து நான் இப்போ நிறைய மந்திரங்கள் நிறைய வந்து எல்லா ஆட்லையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த இப்போ இருக்க யுகத்துல சித்தர்களுடைய தொடர்பு நம் ஒரு மனுஷங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டா? அப்படி வந்து அவங்க எந்த ரூபத்துல அது சித்தியாகும்? அது எல்லாருக்குமே அந்த சித்தர் வழிபாடு சித்தியாகுமா? சித்தர்களுடைய தொடர்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்ற குழப்பம் நிறைய இருக்கு. சில மந்திரங்கள் வந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து போட்டு இந்த மந்திரங்கள் ஒர்க் ஆகுமா இந்த மந்திரங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஒரு மெத்தட்ல கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் கேட்ட கேள்வியில இருந்து தான் இந்த கேள்விகள் எல்லாம் தொகுத்து தான் இப்போ உங்ககிட்ட கேட்குது. ஸோ இந்த சித்தர் வழிபாடு, சித்தர்களுடைய தொடர்பு, இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு, நான் அதை தனியாக டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். இல்லை, என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, 18 சித்தர்கள், இந்த 18 சித்தர்களையும் அன்பால் ஈர்க்க முடியும், எல்லாரையுமே தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா மக்கள் வந்து சித்தர்களுக்காகவே உருவானவர்கள். அந்த சித்தர்கள் மக்களை ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லாராலையுமே சித்தர்களை பார்க்க முடியும், அவங்களுடைய அனுகிரகங்களை பண்ண முடியும், அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆனால் அதுக்கு சொன்ன இல்லையா, நான் சொன்ன ஒரு ஃபார்முலா, மந்தியை திறக்கும் சாவி. இப்போது சித்தர் பீடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு ஜீவசமாதிக்கு போகிறோம், எல்லாராலையும் சில விஷயத்தை உணர முடியறதில்லை. சில பேர் போய் பார்த்திங்கன்னா அந்த சித்தர் அந்த ஞான பீடத்துக்கு போகும் பொழுதே ஒரு புல்லரிப்பு ஏற்படும், அவங்களோட மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். இது சில பேருக்கு முடியும், சில பேர் எனக்கு அப்படி ஆகலையே நினைப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஆக்னியை, அவங்களோட சக்கரங்கள் அவங்களோட தொடர்பு கொடுத்த முடியலாமல் போச்சு. அப்போ அந்த திறக்கிறது, அந்த சாவி தான் சித்தருக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. எல்லாராலையும் முடியும், ஆனால் அதுக்கான மந்திரம் கண்டிப்பாக தேவை. அப்போது அவங்களுடைய தேகத்தை சுத்தம் செய்ய வேண்டும், அவங்க வாழ்க்கையை சுத்தம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சித்தர்களால் அவங்களால ரீச் பண்ண முடியும். சில பேர் தவம் இருந்தால் தான் சித்தர்களை பார்க்க முடியுமா, இல்லை சித்த நிலைக்குன்னு நம்ம வந்து அவங்களுடைய உடம்பை வருத்திக்கிட்டு தவம் இருந்து அப்படி தான் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அப்படிலாம் தேவையில்லை. மனம் உருகி ஊன் கொண்டு ஊனால் உன்னுள் நான் வருவேன் என்றார். அதாவது நீ சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அன்பால் நீ நினைச்சாலே போதும் வா அப்படி வருவேன்னு சொல்லியிருக்காரு. தென் கொண்டா தென்மையே தென்மலை, நான் கொண்ட மலையாம் சித்த மலையாம். இன்றைக்கி சித்தேஸ்வரர் மலைக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்க முடியாத சித்தர்களே கிடையாது. அனுபவத்தில் நாங்களாம் மலை ஏறும் பொழுது தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய இதிலே பார்த்துருக்கலாம். பைரவர் ஒருத்தர் 108 வந்து மந்திரம் சொல்லுவார். நான் வந்து ஒரு மலையை நோக்கி போகும்போது ஒரு சிவனை தரிசிக்க வச்ச ஒரு அனுபவமே உண்டு. அப்போது பைரவரே கூட்டிகிட்டு போகிறார். அப்போ பைரவர் கூட்டிகிட்டு போகிறாருன்னா சித்தர் எந்த அளவுக்கு ப்ரீசியஸ், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் மலையேற அத்தனை பேரும் இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்க முடியும். உண்மையாய் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா, சித்தர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கு பெரிய தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சுத்தம் ரொம்ப முக்கியம். சும்மா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அவங்க வாழ்க்கையில் ஒரு நெறி, அந்த வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். பார்க்கணும், பார்த்தே ஆகணும்னு நீங்கள் ஒரு அடம் பிடிங்க. ஒரு தேர் வந்து அசையாமல் இருக்கிற அந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்து நின்றுடுவாங்க உங்களுக்கு முன்னாடி. மந்திரம் உண்டு, ஆனால் மந்திரத்தையும் தாண்டி அன்பு என்ற அந்த சொல். இப்போ போகர் கோரக்கர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெலாம் வந்து இன்னமும் லைவில் இருக்காங்க. அவங்களோட உடல் தான் வந்து மண்ணுலகத்தில் இருக்க ஒழிஞ்சி இந்த பூலகத்தில் வந்து சித்தர் ஆட்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முழு ஆட்சி இதோ விரைவில் வரப்போகுது. அப்போது நல்லது மட்டுமே நடக்கும். இந்த முடிவு காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த உலகத்தில், அது நடந்துகிட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டே லைஃப்பில் ஒரு சித்தரை அணுக வேண்டும், ஒரு சித்தரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை நெறியில் குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்களை ஷார்ப் பண்ணிக்கணும். நான் பார்த்தே ஆகணும்னு ஒத்தக்கால் நீளுங்க. அவர் ஒத்தக்கால் தவத்தில் இருந்தாலும் உங்களுக்காக வந்து நிற்பாங்க. நான் பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்கள் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு மலையேறும் பொழுதும் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து காட்சி அளித்து நமக்கு வந்து நல்ல உதவி தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 1000 பேரில், 100,000 மேலே, இல்லை 200,000 பேர், எவ்வளோ பேரான மனம் உருகி வேண்டி போன அத்தனை பேருக்கும் இந்த பைரவர் வந்து காட்சி தரும். நான் நிறைய பேர் போனேன், திடீர்னு நின்றுட்டு இருந்தேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து தண்ணி பாட்டிலில் கையில் வச்சுட்டு நின்றுந்துச்சு, அவன் எங்களை கூட்டிகிட்டு போனுச்சு. அதோட சான்று தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைரவர் எங்களை வந்து மலையில் அழைச்சிட்டு போவார். நாங்கள் வந்து தடுமாறி நிற்கும்போது தான் நின்று கூட்டிகிட்டு போன காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம்.
அப்போது அந்த மலை மேலே ஒரு சித்தரை கூட்டிகிட்டு போகணும்னாக்கா ஒரு பைரவரை கூட்டிகிட்டு போகிறான்னா என்ன நிலை வேண்டும், எண்ணம் நிலை வேண்டும், எண்ணம் நிலைத்தல் வேண்டும். ஒருநிலை ஒருநிலைப்படுத்தணும்னா எப்படி? சிம்பிளாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு இது மெயினான இந்த சித்தர் சித்தர் நிகழ்ச்சிகளை சித்தரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி வேணுனாலே போதும். இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் மந்திரம். எப்படி சார், நாங்கள் பல விஷயங்கள் பண்ணி பார்த்துட்டோமே, எப்படி மனசை ஒருநிலைப்படுத்துறது? இதோ சொல்லித்தரேன் ஃபார்முலா. ஒரு சின்ன ஒரு கதையோடு சொல்லி முடிச்சுக்கிறேன், பெரிய லெங்க்த் கதையாக கிடையாது. ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருப்போம், ஒரு அற்புதமான விஷயத்தை நல்லா ஆழ்ந்து கவனிங்க. மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த குரங்கோட ஹேபிட்லாம் பார்த்துருக்கீங்களா நின்று? சரி, உங்களோட மனசு ஒரு குரங்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு 10 மரம் வச்சுக்கோங்க. 10 மரத்தில் இந்த குரங்கு விளையாட விடுங்க. அது ஒரு மரத்தில் விளையாது, அது எல்லா மரத்தையும் சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு இப்படியே இந்த மரத்தில் விளையாடும், அந்த மரத்தில் விளையாடும், இந்த மரத்தில் விளையாடும். இந்த 10 மரத்தையும் ஓடி 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 விளையாண்டுட்டு கடைசியாக ஒரு மரத்துக்கு வந்து உட்காரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மரத்து கலையில் வந்து உட்காந்துக்குது. உட்காந்துட்டு தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், இன்னொரு கலையில் பார்த்திங்கன்னா அழகாக அதோடய வாழ்வை கொஞ்சம் வச்சுக்கும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ரிலாக்ஸாக உட்காந்துட்டு என்ன பண்ணும், அப்படி பார்க்கும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு அப்படி உட்காந்துருக்கோங்க, கீழே வந்து இப்படி பார்க்கும், யார்ராவன் புதுசாக ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியாக உட்காந்துட்ருப்போம். அப்படி என்ன பண்ணுவோம், ரிலாக்ஸாக அப்படி பார்க்கும் அப்படின்னு பண்ணி பார்க்கும். நம்ம வந்து அதை கண்டுக்காமச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். திருப்பி ஒரு கல்லை தூக்கி போட்டு பார்க்கும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே கண்ணாக தூங்கிடும். இதுதான் ஒரு நிலை. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 20 வேலை வச்சுருக்கீங்க அப்படின்னா உட்காந்து ஒரே நேரத்தில் நீங்கள் உட்காரக்கூடாது. உட்காந்துட்டு நான் மனசை ஒடுக்குறேன்னு முடியாது. ஒரு குரங்கு ஒரு குச்சி எடுத்திங்கன்னா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நிற்காது. அதுதான் ஒரே ஒரு சூட்சமம், நாடி அடங்க வேண்டும், ஓடி ஒடுங்க வேண்டும். இந்த குரங்கு டயர்டாகி தானாக போய் ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த மனசு எப்படி தாவுது? ஒவ்வொரு 10 மரத்துக்கு தாவுன மாதிரி நம்ம மனசும் தாவிக்கிட்டே இருக்கும் நம்ம தியானத்தில் உட்காரும் பொழுது. அந்த ஒருமைப்படணும் வேண்டுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், மனசை ஒருநிலைப்படுத்திட்டோம்னா நம்ம சித்தர் பக்கம் போயிடலாம். இந்த சித்தம் என்பதை மூளை தர்றனா ஒருநிலைப்படுத்துவது, அந்த ஒருநிலைப்படுத்தணுங்கிறதுலாம் ஞானி. இப்போ இந்த குரங்கு விஷயத்துக்கு வரேன். இந்த குரங்கு எப்படி நம்மளையும் பார்த்துக்கிட்டு நம்மளை வந்து ஓடி திரிஞ்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானான்னு பார்த்துட்டு அதை அழகாக ரிலாக்ஸ் பண்ணிச்சோ, நம்மளும் அதேமாரி தான். நம்மளை மனசை ஓட விட்டுறணும், அதை பிடிச்சி நிறுத்தவே கூடாது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சின்ன விஷயம், கண்ணை மூடி தியானம் பண்ணுறீங்க உடல்நிலைப்படுத்துறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஐயோ ஒய்ஃப் வந்துடுவாளே, யார் கூட்டிகிட்டு வருதுன்னு ஒரு கேள்வி வரும், மனசு தானே ஓடும். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஆகும், உங்களை தேடி பார்ப்பாங்க, உங்கள் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைன்னா எப்படியோ ஒரு ஆட்டோ பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவாங்க. திருப்பி திருப்பி கண்ணை மூடுங்க, ஐயோ பிள்ளை டியூஷன் விடணும், யார் அழைச்சிட்டு வந்துடுவா, என்ன நடந்திருக்கும், ஒன்று அந்த பிள்ளை வெயிட் பண்ணி உட்காந்துருக்கும், இல்லைனா அவங்க மிஸ்ஸை ட்ரான் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒய்ஃப் டெஸ்ட் வைப்பாங்க, கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, இல்லைனா அங்கேயே இருக்க போகுது, ஒரு எண்டு. இதேமாரி ஒவ்வொரு 20 வேலைகளும் எடுத்துக்கணும், ஒவ்வொரு எண்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே வந்து உட்காந்துரும். எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்ச பிறகு ஸோ உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகும்போது ஒரு இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துரும். எப்படி இந்த குரங்கு விளையாடிட்டு பல மரத்தை தாவினாலும் ஒரு டயர்டாகி வந்து உட்காரும், மனசை அடக்க முடியாது, ஒடுக்க வேண்டும், அதுவாக தானே உட்காரும் இந்த குரங்கு மாதிரி. அதேமாரி தான் நான் இந்த விஷயத்தில் எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நான் சொல்லிட்டேன், மனசை அடக்கிறதுக்கு யாரும் ட்ரை பண்ணாதீங்க, தானாக அடங்க வேண்டும். அந்த தானாக அடங்கும் பொழுது சித்த நிலையை அடைய முடியும். அதாவது சித்த நிலையினா நம்மளும் சித்த நிலை அடையலாம், அதே மாதிரி சித்தர்களையும் காண முடியும். ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தியானம் செய்தால் மட்டுமே சித்தரை அடங்க முடியும். அதனால தான் நான் இப்போ நான் வந்து சொன்னேன், அடக்கிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யாரும் முயற்சிக்க பண்ண வேணாம். உட்காந்துட்டிங்கன்னா 100 வேலையாக இருந்தாலும் அது ஓடி ஓடி போயிட்டு 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 வந்து போயிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் வேறு வேலையே இல்லை, உட்காந்து தான் ஆகணும். நீங்கள் வடித்து விரட்டிங்கன்னா அது போய்கிட்டே இருக்கணும், உங்களை தியானம் பண்ணவே முடியாது. அப்போது ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வழி இந்த வழி, விட்டுருங்க. ஒரு எண்டு ஏதோ நடக்கணும், ஒரு எண்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துடணும், அதுதான் விஷயம் கான்செப்ட். இப்போ ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வழி சித்தரை காண்பதற்கு மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், உடம்பை ஒளியாக்க வேண்டும், ஒளியாக்க வேண்டும். ரெண்டும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சுத்தத்தான காய் தேடி வந்துடுவாங்க. அது மந்திரத்தினால் மட்டும்தான் முடியும். அதனால தான் 108, 108, 108 இந்த மந்திரத்தோட ஒளி சவுண்ட்ஸ் ஏன் 108, 108, 108 வைக்கிறாங்க? த ஒளி டிரான்ஸ்மிட், அந்த ஒளி அலை, இந்த ஃப்ரீக்குவன்சி, இந்த ஃப்ரீக்குவன்சியில் இவங்களை பார்க்க முடியும், இந்த ஃப்ரீக்குவன்சியில் இவங்களை பார்க்க முடியாது. அதனால தான் ஹில்ஸில் போய் சித்தர்கள் தியானம் பண்ணுறது, குகையில் பண்ணுறது எல்லாம்.
ஸோ ஒரு சித்தரை பார்க்க வேண்டும், 18 பேரையுமே பார்க்கலாம், அதுக்கு மேலே சித்தர் எண்ணிக்கை கூட 100,000 மேலே இருக்காங்க சித்தர்கள். அதில் ப்ரீசியஸாக மனிதனுக்கும் இந்த 18 சேனல் நம்ம உடம்புல இருக்குது, அதான் 18. போகர்னா போகர் சித்தர், பிட்யூட்ரி கிளாண்ட் அதாவது இடைக்காட்டு சித்தர் அப்படின்னாக்கா நம்மளுடைய பீனல் கிளாண்ட் அண்டு பிட்யூட்ரி கிளாண்ட், அப்போ அதுக்குள்ளே அவங்க வந்து உட்காருவாங்க. ஸோ சிந்தனையை இங்கே வைத்தால் நம்மளுடைய கோரக்கரும் அந்த இடைக்காட்டு சித்தரும் வந்து உட்காருவாங்க. அப்போ இங்கே வைக்கணும். போகர் அப்படின்னாக்கா நம்ம ஒன்றே செக்ஷுவல் பாயிண்ட்டுக்கு போயிடக்கூடாது, செக்ஷுவல் பாயிண்ட் தான். மனதை அங்கே வைத்தால் போகர் சித்தருடைய எண்ணங்கள் கொடுக்கப்படும். ஆனால் சித்தரை பார்க்கணுன்ற எண்ணம் வேணும், சித்தரை அடைவதற்கான வழி. ஸோ மனசை ஒருநிலைப்படுத்திட்டு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் அவங்கள பார்த்தே ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக சித்தர்களை பார்க்க முடியும். நம் உடலை ஒளியாக்க வேண்டும், ஒளியாக்க வேண்டும், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் மந்திரமும் அந்த ஒளியலையும், அதான் மந்திரமும் ஒளியலையும் காணும் சக்தியும் ஐ கான்டாக்ட் நான் சொல்கிற அந்த ஒளி ஒளி சேரும் பொழுது எய்த்த மாதிரி நிற்கிற சித்தரை நம்ம பார்க்க முடியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டு பேருக்கு சொல்ல ரெண்டு பேரும் மலைக்கு போவாங்க, ஹே நான் பார்த்தேன் சித்தரை அப்படின்னு சொல்லுவாங்க, நீ பார்த்தியான்னு சொன்னால் இல்லையா பார்ப்பாங்க. ஏன்னா இவர் போன பக்குவம் வேறு, அவர் போன பக்குவம் வேறு, அவர் சும்மா ஜாலிக்காக மலையில் இருப்பார், இவர் பார்த்தே ஆகணுன்ட்டு போயிருப்பார். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பேசினேன் நான் சொல்லுறதுக்கு, மனம் ஒன்றி வேண்டினால் தவமின்றி சித்தரை பார்க்க முடியும். தவம் இருந்தாலும் கிடையாது, மனம் ஒன்றி நாம் பார்த்தே ஆகணும்னு மனம் உருகி வேண்டினால் சித்தரை கண்டிப்பாக காண முடியும். நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ சித்தரை பார்க்கணுன்னா சித்தர்கள் உலகமெங்கும் பரவியிருக்காங்க, உங்களுக்குள்ளேயும் சித்தர்கள் இருக்காங்க. சித்தம் உள்ளே அடங்க காண கிடைக்காத வரம் சித்தரை காண்பிப்பது. பார்த்துட்டிங்கன்னா லைஃப் எங்கேயோ போயிடும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்குள்ள பிளெஸிங்ஸ் ஜாஸ்தி. இன்றைக்கி சித்தர்கள் வாழும் வாழ்க்கை மகத்துவமானது, மகத்தானது. அதனால தான் நான் இவ்வளோ டீப்பாக அதை பற்றி சொல்லியிருக்கேன். மனசை ஒருநிலைப்படுத்தணும், அந்த மந்திரங்களை உங்களுக்கு கண்டிப்பாக நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு மந்திரம் உண்டு, அதை சொன்னாலே கண்டிப்பாக 18 பேரையும் யார் யார் எந்தெந்த சித்தர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள கண்டிப்பாக பார்க்கலாம்.